ஹாய் கைஸ் வெல்கம் பேக் ஸோ உங்ககிட்ட இருக்கிற அட்மோஸியை ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் கொடுத்த அப்படி ஸ்டேண்டிங் எந்த பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படியோ ஷோ ஆகும் ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் குய் ஓஸ் பார்த்துக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ வீடியோவில் பார்த்து முன்னே மறக்க வேண்டிய ஒரு லைக் பட்டவும் தட்டி வந்து ஸோ பாட்டில் சொன்ன ரெண்டு மூணு பேருக்கு அந்த வீடியோ போய் சஜ் ஆகும் ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க ஓகே ஜஸ்ட் இதில் நம்ம எடிட் பண்ணுறது முன்னாடி ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாமல் எடி பண்ணிடலாமா ஸோ அதுக்கு வந்து போனால் ஃபஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு ஸோ உங்கக்காக பட் வந்து பல ரெமினி ஆப்பே இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ எடி பண்ணி எல்லாேருக்கிட்டும் இந்த ஆப் இருக்கும் ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை நீங்கள் எடி பண்ணுற பிக்கோட குவாலிட்டி மட்டும் இந்த ஆப்பில் போட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுங்க முக்கிய சொல்லலாம் நெக்ஸ்ட் நாம் அட்மோஷன் ஆப்பையே ஓப்பன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பல கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஒரு நான் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்து வைக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூட்டு நீங்கள் எடி பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செல்ல பண்ணிக்கும் ஸோ இந்த வீடியோ ஃபுல் நம்ம ஒரே பிக்கை யூஸ் பண்ணா பாருங்கள் ஸோ ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண மேலே கிரி பண்ணி கீழே போயிட்டு ஃபுல் கம்பரச்சிருக்கா அதை நீங்கள் செல்ல பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழமெண்ட் சொல் போயிட்டு தரப்பு சீல் போயிட்டு புகுத்தொகை நீங்கள் லைட்டாக ஜூ போயிட்டு ஸோ இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லீட் போயிட்டு உங்களுக்கு புகுத்தமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஃபுல் ஸ்கில் நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு புகுத்து தகுந்த மாதிரி நெக்ஸ்ட்டு மேலே காலையில் யூஸ் பண்ணி இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு இதில் கிரியே ஃப்ரம் எஸ் ப்ளீன் இருப்பாங்க அதை நீங்கள் செல்ல போயிட்டு கீழே அஜெஸ்ட் பண்ணால் ஸோ இந்த புக்கு வந்து பண்ண கன்வெர்ட் ஆகும் இதை நீங்கள் சோவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க ஸோ இப்போ நாம இன்புட் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஓப்பன் மீட் அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா ஸோ ஃபஸ்ட்டில் வந்து

நீங்கள் வந்து பண்ணி எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆர்டோடைய கலரை நீங்கள் மட்டும் நீங்கள் பண்ணிட்டேல போய்ட்டு ஸோ நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குவோம் ஓகே நான் வந்து பனையோட பிக்கு கொஞ்சம் க்ரீன் கலர் இருக்கிறதுனால க்ரீன் கலர் ஆர்ட் வந்து பண்ண கொடுத்துருக்கேன் ஓகே அப்படி சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணிணாக்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்க்க உங்களுக்கு ப்ரொஷாகும் ஸோ இதில் எப்படி இப்போ கட் பண்ண பார்த்துலாம் ஸோ அதுக்கு கீழே ஒரு குரூப் பாருங்கள் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போய்ட்டு எடோ குரூப் போய்க்குங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கூட்டி மீட்டை கூட்டு நம்ம எப்படி பண்ணி பிக்கை செலவு பண்ணிக்கலாம் ஜஸ்ட் லாங் ப்ராசஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் நான் அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுருக்கோம் ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை நம்ம கிளிக் போயிட்டு எஃபர்ட் கீழே போய்ட்டு ஆட் எஃப்ட்டில் அட்ஜஷன் வேப் இருக்குது அது நம்ம செல்ல போயிட்டு கீழே மூவ் பண்ணால் டெல்ஸ் எஃப்டி இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு சண்டை செட்டிங் கொடுத்துக்கோங்க ஸோ இதில் இருக்கிற அந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க ஸோ இப்போ கீழே மோட் போய்ட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களை பிகூத்தமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் சென்டராக நீங்கள் செட் பண்ணிட்டுக்குங்க ஓகே ஸோ நான் வந்து பதினாக்க செட் பண்ணிவிட்டேன் ஓகே ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு நம்ம செல்ல போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்புலேயே கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க நெக்ஸ்ட்டு அடுத்த செகண்ட் குரூப் இருக்கா அந்த குரூப் நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போயிங்க இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணதே அதே வந்து பேசேர் கொட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த கீழே கொண்டு வந்துங்க நெக்ஸ்ட் இந்த லேயர் எந்தளவு இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்க நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்க சில போய்ட்டு கீழே மோட்டில் போயிட்டு இந்த சைடில் நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷிங் போய்ட்டு கரெக்டாக அப்படி கீழே நேராக நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் நீங்கள் செட் பண்ணி விட்டுங்க ஓகே அப்படி இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க ஸோ இதே மாதிரி அடுத்த தேர்ட் குரூப் இருக்கா சிதிலி நாம் வந்து பார்த்தீங்கனாக்க பிக் ஆட் போய்ட்டா ஜஸ்ட் லாங் ப்ளஸ் பண்ணிக்கல கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்தளவு இருக்கும் அந்தளவு கட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பிக்கு நாம் செல்ல போயிட்டு கீழே மட்டும் சொல்லி போயிட்டு ஸோ அதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கீழே மூவ் பண்ணி இந்த ஃப்ரேமில் நீங்கள் செட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கனாக்க நீங்கள் பொருள பார்த்த மாதிரி அந்த ஃபிட் உங்களுக்கு கடிச்சு அப்ஸ அவ்வளோதான் நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணிணாக்க இந்த இடத்துல வந்து போனால் ஒரு க்ரீன் கலர்லேஷ் ஆகும் ஜஸ்ட் அந்த லேய் நீங்கள் கிளிக் இந்த இந்த கால்ஃபர் அதை நீங்கள் செல்ல போயிட்டு ஸ்டாரை கிளிக் போயிட்டு நம்ம ரெடி பண்ணி பிக்கு செல போய்ட்டு மேலே புதுசே கொண்டா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் ஆட்றோம் ஜஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூ ஃபோர் பிக்கு ஆட் பண்ணுற மாதிரி பிளாங்க் அதை கொடுத்துருப்போம் ஜஸ்ட் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துலாமா ஸோ அதுக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டில் ஆட் பண்ண இந்த பிக்கு நெக்ஸ்ட் இந்த மூணு குரூப்புக்கு பாருங்கள் ஸோ இதை நாம இந்த இடத்துல ஃபேஸ் பண்ண பாருங்கள் எப்படின்னு பார்த்துலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மூணு குரூப்பில் லாங் ப்ரெஸ் பண்ணி செல போயிட்டு இந்த பாக்ஸ் அது நீங்கள் செல்ல போயிட்டு காப்பி த்ரீலேயே இருப்பாருங்க அதை நீங்கள் செல்ல பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேஃபர் இடத்துல ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் உங்களுக்கு பிஎஸ்லேயே கொடுக்கா ஜஸ்ட் நாலுக்கு மேலே ஆடே இருக்கும் இதை அப்படி நீங்கள் லாங் ப்ரோஸ் பண்ணி ஒன் பண்ணி நீங்கள் கீழே மூவ் பண்ணிக்கோங்க ஓகே நீங்கள் செட் பண்ணி நெஸ்ட் ஆடி நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இந்த குரூப் கம்ப்ரஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் அந்த புக் மாதிரி போயிட்டு இந்த குருப்பை நீங்கள் கிளப்பிட்டு இந்த ஸ்பீட் எக்னோம் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன்லி பண்ண டைமுக்கு எதிராக கம்ப்ரஸ் வரும் இதே சேமத்தில் அடுத்த இருக்கிற ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து பண்ணாக்க பண்ணி விட்டுக்கலாம் ஓகே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கேப் விட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு போய்ட்டு அங்கே காப்பி பண்ணி மறுபடியும் இங்கே பேஸ் லேயர் கொடுத்துக்கோங்க ஜஸ்ட் இது நீங்கள் வந்து பண்ணாக்கா லாங் ப்ரோஸஸ் பண்ணி கரெக்டாக இந்த லேயர்கில் நீங்கள் கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஜஸ்ட் இதுவும் வந்து பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது அதனால நம்ம இந்த ஸ்பீட் எக்னவ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணாக்க கம்ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே முடிஞ்சிச்சு ஸோ இப்போ அந்த கேஃபேரி இர்த்தல் ரெண்டுத்துலையுமே இந்த பிக்கு நம்ம வந்து கட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஜஸ்ட் இந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த பாக்ஸு உங்க கொடுத்து காப்பிலேயே கொடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கேஃபேரி ஏர்த்தல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு நான் காப்பி பண்ணி இந்த பாக்ஸ் கொடுத்து பீஸ்லேயே கொடுத்துக்கலாம் ஜஸ்ட் லாங் ப்ரூஸ் பண்ணி கட் அந்த குரூப் மேலே நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி தான் ஜஸ்ட் எஸ்லாம் கம்மியாக இருந்துச்சுனா ஜஸ்ட்டு இந்த ஸ்பீட்னே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ சொல்லலாம் ஜஸ்ட்டு ஃபைனலி நம்ம இந்த லாஸ்ட்டு பிக்கும் நாம் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பணம் இந்த மாதிரி கீழ்கில் ஒன்று ஷோ அதான் ஜஸ்ட் அந்த ஏரியா பண்ணுறீங்க இந்த கஃப் கொடுத்து இந்த ஸ்டாரை கொடுத்து நாம் எப்படி பண்ணி பிக்கை செல போயிட்டு மேலே பிசையும் கொடுத்துக்கலாம் ஜஸ்ட் இது வந்து ஆட் ஆகிடுச்சு ஸோ இதில் வந்து பனையோட பிக்கு தோன் இந்த எலக்ட்ரிக்கலேஜ் மாதிரி வந்து பாருங்கள் ஸோ இன்னும் பண்ண கொடுத்துருக்கேன் சொன்னீங்க அந்த மாதிரி பிக் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு மாதிரி கலர் எப்படி சேஞ்ச் பண்ணி சொல்லிடுறேன் ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலப்பிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு லாஸ்ட்டில் வந்து பணம் ஒரு எஃபர்ட் இருக்கும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கும் சிஞ்சா அதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் அண்ட் குளோ கலர் இருக்கா இது ரெண்டும் வந்து பரவாயில்லை நீங்கள் எந்த மாதிரி போய் ஆட் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கலெக்ட் இந்த மாதிரி நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணிக்கங்க ஓகே ஸோ நான் வந்து பழையோட பிக் கூத்தமாக கலரி சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே ஸோ இப்போ நீங்கள் புல்ல பார்த்த மாதிரி வீடியோ ஸ்க்ரீப் பண்ணிச்சு ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட்டாக நீங்கள் எஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம மேலே இந்த கிளிப் ஆகிட்டு இந்த ஃப்ரேம் உங்களுக்கு சிஸ்டி எடுத்து வச்சுக்கோங்க தட்டி வைக்கலாம் தட்டி வச்சுட்டு நீங்கள் டேட்டாக பண்ணிக்க வேண்டியதான் ஸோ அவ்வளோதான் எஸ் இந்த வீடியோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கிளிக் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ண மார்க்காமிட்டு கூட பில்லைக்குன்னு கிளிக் பண்ணிங்க ஸோ நிமிஷம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கே எஸ்